லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். ஸோ நிறைய வாஸ்துபடி பிளான் பார்த்துக்கிட்டே வர்றீங்க. இன்ஸ்டாவிலையும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறோம், லிங்கம் வாஸ்துங்கிறது இருக்கும், அதுலேயும் புதிய புதிய தகவல்கள் வந்துட்ருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் பார்க்குறது வந்து ஜாதகத்தோடு வந்து பிளான் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாலை எப்படி வெட்டி கட்டக்கூடாது. ஹாலை வந்து ஒரு சிலர் வந்து மதுரையிலேயே இன்னும் இல்லை, நிறைய ஊர்களில் போய் பார்த்துருக்குறேன், வாஸ்து போய் பார்க்குறதுனால சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க, இடம் பொருள்லாம் சொல்ல விரும்பலை, இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி கட்டாதீங்க. ஸோ ஒரு பெரிய ஹால் அமைக்கிறாங்க. ஸோ அது என்னென்னா, இப்படி மொதல் கட்டத்தை போட்டுக்கிறாங்க, சரிங்களா. இப்படி போட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கனாக்கா, இந்த தான் வந்து ஒரு வெட்டிடுறது. அதே மாதிரி நாலு முளையும் ஒரு பெரிய ஹாலை இப்படி வெட்டிடுறது. ரெண்டு இடத்துலையும் வெட்டுறவங்க இருக்காங்க, நாலு முளையும் வெட்டிடுவாங்க. ஸோ இப்படி வெட்டிடுறது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கனாக்கா, இப்படி பிரிக்கிறாங்க. அப்புறம் இந்த தான் வந்து இப்படியே எடுத்துக்கிறது. இது எந்த மூலையை வச்சாலும் வெட்டு தப்பு தானே. அப்புறம் இதை வந்து இப்படி எடுத்துக்கிறது. நான் இப்போ திசையை அப்படியே உங்களுக்கு கணிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு கொத்தனாராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, இதை வந்து இந்த மாதிரி வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமை போடுவோம். ஏதாவது ஒரு திசையை போட்டுட்டு அதுக்கேற்றாப்புல அவங்க அதுக்கு கரெக்டு ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்படி நம்ம போட்டுக்கிட்டோம். ஸோ இதை வந்து இப்படியே நம்ம சேர்த்துட்டோம். வெளியே எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஓகே ஓகே. சரி, இப்போ எடுத்தாச்சு. வேணும்னா இதை கூட ஒரு வெட்டி இப்படி சேர்த்துக்குவோம். ஓகே, இதை வந்து இப்போது நம்ம எந்த திசையாக வச்சுக்கலாம்னா, இது கிழக்குன்னு வச்சுக்குவோமே, இது மேற்கு, இது வடக்கா, இது தெற்கு. இதை என்னென்னு போடலாம்னா பெட்ரூம்னு போட்டோம், ஓகேங்களா. இது ஒரு பூஜை இங்கே போட்டு டாய்லெட் இங்கே போட்டோம். அப்புறம் இது ஒரு பெட்ரூமு வாயுமுலையில், அப்போ அக்னி மூலையாக கிச்சனு, இது டைனிங்கு. வேணும்னா இதை பிரித்து படி இங்கே உள்ளே போட்டுக்குவோம், உள்ளே போகிறதுக்கு வேணும் இல்லையா. அப்புறம் இது வந்து ஒரு வெராண்டா, இது கூட அவ்வளோ கட்டு வேணாம். ஸோ இதை வந்து பெருசாக இழுத்து ஒரு பெரிய போர்ட்டிக்கோவாக போட்டோம். அந்த போர்ட்டிக்கோ எதுக்கு விடுவானே, வெட்டுங்க. அப்போ இது வந்து ஒரு போர்ச், பார்த்தீங்களா. இது இது வந்து என்ன கார்டன் போட்டுக்குவோம். இது கிட்டத்தட்ட சரியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இது ஹாலு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஈசான மூலை இங்கே வெட்டுப்படுது, இங்கே கன்னி மூலை வெட்டுப்படுது, இந்த ரூமுக்கு ஈசானம் வெட்டாயது. அப்புறம் கார்டன் நல்லா ஜன்னல் வச்சுருக்குறோம், இது மாடிப்படி இப்படி ஏறி போகிறதுக்கு உண்டானது. இங்கே ஆர்ச் ஓப்பன் கொடுத்துருக்குறோம், இங்கே ஓப்பனு. இது யூட்டிலிட்டிக்கு, இது அடுப்படிக்கு உண்டான அமைப்பு, ஓகே கரெக்டாக இருக்குல்ல. அப்புறம் என்ன, இது நல்ல சென்ட்ராக நீங்கள் தான் கேட்குறீங்களே, வாசல் எழுத்தாப்பில் பூஜை கன்னி மூலையில் இருக்குது, இது பெட்ரூமுக்கு வாசல். பெரிய மொக்கக்கார ரெண்டு நிப்பாட்டிக்கலாம். இது வந்து ஒரு ஃபவுண்டைன் கூட வச்சுக்கோங்க, எல்லாம் வச்சாச்சு. ஆனால் எல்லா மூலையும் வெட்டுப்படுது, பட் கார்னரில் இதுலேயே நீங்கள் கேட்குற மாதிரி போர்வெல், மழைநீர் சேரிப்பு, சம்பு, அப்புறம் செப்டி டேங்கு நிறைய இடம் இருக்குது சார். கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் எல்லாம் கரெக்டாக தானே சார் இருக்குது. இது நீங்கள் கவனிக்கலை பாருங்கள், இந்த வெட்டுமே வந்து உங்களை குறைக்கும், வளர்ச்சியை தடுக்கும். எந்த வித ரூமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5 மூலை வரும், எல்லா ரூமுமே வரும். இது மாதிரி மதுரையில் கட்டியிருக்கிறாங்க. நான் போய் நிறைய வீடுகள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 90-95 வரைக்கும் இப்படி நிறைய வீடுகள் கட்டியிருக்காங்க. நகைக்கடை வச்சுருக்கிறவங்க கட்டியிருக்கிறாங்க, அதில் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, அதை விட இன்னும் அடுத்தபடி அப்படியே போட்டு இது ஃபைஸ் ஹால் மேலே ஏறி போய் அங்கேருந்து பார்த்தா தெரியும், ஹை சீலிங் மேலேருந்து பார்க்குறதுக்கு. இந்த ஹை சீலிங் கிழக்க பார்த்த வீட்டிற்கும் வடக்கு பார்த்த வீட்டிற்கும் பொருந்தும். ஸோ மேலேருந்து பார்த்தா அப்பவும் வந்து இந்த ரெண்டு பெட்ரூம் போட்டாச்சு, இது ஹை சீலிங்காக விட்டாச்சு, எல்லாம் ஜிம்மு அது இதுன்னு வச்சுக்கிட்டோம், எல்லாம் வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி தயவு செய்து கட்டாதீங்க, என்ன மிஸ்டேக் சார் நடக்கும். ஸோ வெட்டி கட்டினா வாரிசுகள் வந்து தலைக்கிறதுக்கு குறையும், பொருளாதாரத்தில் நிறைய இடத்துல வெட்டிட்டோமா கட்டாயிடும். ஸோ மொதல் பீக்காக போன மாதிரி இருக்கும், அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஸோ அதனால் எல்லாம் 5G எல்லாம் கரெக்டாக இருக்குது, மூளை கரெக்டாக இருக்குது, குழி கரெக்டாக இருக்குது, ஆனால் உள்ளே வெட்டி கட்டிட்டோம்னா தப்பாக போயிடும். அதனால் நேர் பண்ணியே கட்டுங்க, ஒரு ரூமுக்கு 4 மூலை இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் நெகட்டிவாகவும் பதிவு பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் வந்து நீங்கள் கட்டியிருந்தீங்கனாக்கா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி சொல்லாதீங்க, என்ன சஃபரன்ஸ் உங்களுக்கு வரும். அதனால் இதுக்கு உண்டானதை மாற்றிக்கோங்க.
வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.